வெல்கம் டு மை சேனல் மோனா வியூ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு மாவு காட்டுன்னு பார்க்குறீங்களா? தோசை மாவு வந்து புளிச்சு போச்சுங்க. ஸோ அப்படியே வந்து புளிச்ச தோசை சாப்பிட்டா நல்லாவே இருக்காது தோசை. அதனால் ஒரு ஊத்தாப்பம் செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் வந்து எங்கள் அம்மா வந்து ஊத்தாப்பம் செஞ்சாங்க. சரி, வெறும் ஊத்தாப்பம் மட்டும் அப்படியே வெங்காயம் தூணா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கேரட்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லிலாம், கருவேப்பிலாம் போட்டு செஞ்சாங்க. நல்லா இருந்துச்சு ஊத்தப்போ. ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அம்மா செஞ்சாங்க. ஏன்னா மாவு புளிச்சா தானே செய்வாங்க, அதனால மாவு புளிச்சா தான் அந்த ஊத்தப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ புளிச்சுன்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. நல்லா வந்து நெய்யெல்லாம் ஊற்றி கேரட்டு வெங்காயெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக செஞ்சுருந்தாங்க ஊத்தப்பம். நல்லா இருந்துச்சு. நல்லா ஓவர் புளிப்போறையா மாவு, அதனால் ரொம்ப எவ்வளோ மாவு புளிப்பாக இருக்கோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி ஊத்தப்பம் செய்யும் போது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாதாவாக வந்து சாதா ஊத்தப்பம். நெக்ஸ்ட் வந்து ஊத்தப்பம்னாலே வந்து பொடி ஊத்தப்பம் தான் ஃபேமஸ். சரி, இது வந்து இப்போ செய்கிறது வந்து பொடி ஊத்தப்பம். ஸோ யாருக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஊத்தப்பம் பிடிக்கும் சொல்லுங்கள். இதுக்கு வந்து ரொம்ப வந்து தோசை வந்து மெலிசாக சுட்டால் நல்லாயிருக்காது, இது மாதிரி கொஞ்சம் கனமாக சுட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பொடி போட்டு செய்கிறது. சரி, பொடி போட்டும் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் நடுவில் நெய்யை வச்சுக்கலாம், சுற்றி வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ நல்லா கிறிஸ்பாக வந்து சூப்பராக வந்து நம்மளோட ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து 4 சைட் டிஷ்ஷு, இட்லி பொடி, தக்காளி சட்னி, தக்காளி தொக்கு, நெக்ஸ்ட்டு கார சட்னி. நல்லாயிருக்குங்க இது மாதிரி இத்தனை வகையோடு சாப்பிடும்போது. ஸோ நேற்று வந்து எங்கள் அம்மா ஒரு சட்னி வச்சாங்க, இன்றைக்கி வந்து இந்த தக்காளி குழம்பு வச்சாங்க, தக்காளி சட்னி வச்சாங்க. ஸோ இந்த தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இது மாதிரி நல்லா வந்து கேரட்டு இதுவே வந்து ஒரு கலவையாக இருக்கும். இது கூட வந்து இத்தனை சட்னி இத்தனை சைடிஷோடு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து இது மாதிரி ஊத்தப்பம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எங்கள் அம்மாவும் சாப்பிட்டுட்டு எனக்கும் ஊட்டி விட்டுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நானே தான் இது செஞ்சேன், இந்த உருளைக்கிழங்கு. எப்பயுமே எங்கள் அம்மா செய்வாங்க, சில சமையல் நானும் செய்வேன், என் தங்கச்சியும் சூப்பராக சமைப்பா. சரி, கொஞ்சோன்னு எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி ஒண்டி செஞ்சேன். ஏன்னா மதியானத்துக்கு ஒரு வேலைக்கு தான் தொட்டுக்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு தொட்டுக்க இல்லாமல் இறங்காது. சரி, நானே செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சேன். ரொம்ப சிம்பிளுங்க, இதோட ரெசிபி கூட நம்ம சேனலில் போட்டிருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சுக்கிட்டு எண்ணெய் நல்லா வந்து ஒரு 5-6 பூண்டு வந்து தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சோம்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து இது மாதிரி உருளைக்கிழங்கு வந்து பொடி மாசு இல்லை உருளைக்கிழங்கு தொக்கு சாப்பிட்டுட்டு போர் அடிச்சது எனக்கு அது பிடிக்காது. எனக்கு இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ தேவையான உங்களுக்கு எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள், வேக வைக்கிறது தான் அங்கே வேலை. அது கூட நம்ம எதுவும் பண்ண போகிறது. சைமல்டேனியஸ்லி வந்து நம்ம ஒரு வேலை செய்யும் போது அப்படியே குக்கரில் வேக வச்சுன்னா அது பாட்டும் வந்துடும். என்ன ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஸோ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது வந்து பச்சை வாசனை போகணும் அப்படிலாம் இல்லை, எண்ணெயும் ஒரு 5 நிமிஷத்தில் போதும், அவ்வளோதான். இந்த மாதிரி வந்துடும் நம்மளுக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்குனாலே வந்து மெயின் வந்து அதுக்கு சூப்பர் காம்பினேஷனே வந்து தயிர் சாதம் தான். ஸோ தயிர் சாதம் கூட தான் வச்சு சாப்பிட்டுருந்தேன், செம்ம டேஸ்ட்டுங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி நல்லா கார சாட்டமாக இருக்கணும், நான் காரம் நிறைய சாப்பிடுவேன். அதுக்கு ரொம்பன்னு இல்லை, இந்த அளவுனா இந்த அளவுக்கு காரம் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி. செம்ம டேஸ்ட் இந்த உருளைக்கிழங்கு, நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுவும் தயிர் சாதத்து கூட கண்டிப்பாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி வச்சு ரசித்து தான் சாப்பிட்டுருந்தேன். எங்கள் அம்மாவும் கொஞ்சம் சாப்பிட்டாங்க, ஏன்னா நான் 2 பேர்த்துக்கு அளவு தான் செஞ்சுருந்தேன். ஸோ சாப்பிட்ட முடிச்சுட்டு ஈவினிங் வந்து என்னன்னு தெரியல, திடீர்னு பன் பட்டர் ஜாம் சாப்பிடணும் போல் ஆசையாச்சுன்னு சொல்லிட்டு கடையில் போயிட்டு பண்ணும் பட்டரும் பன் பட்டரில் பண்ணும் கிசாம் ஜாமும் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னன்னு தெரியல, அன்றைக்கி ஒரு வாட்டி பேக்கரியில் சாப்பிட்டேன், அந்த பேக்கரியில் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, திடீர்னு எனக்கு சாப்பிடணும்னு தோணினேருந்துச்சு. ஸோ கடையில் போயிட்டு பண்ணும் ஜாமும் வாங்கியாச்சு. இது கூட வந்துங்க இந்த கிரியன்கோ ஒரு ஷாப் இருக்குது, எதுவும் ப்ரொமோஷன்லாம் நினைக்காதீங்க, டீ நகரில் இருக்குது. அங்கே வந்து பியூராக இருக்கும் பட்டர்லாம், அன்சால்டட் பட்டர் தான். எங்கள் அப்பா அடிக்கடிக்கு வாங்கிட்டு வருவார், நல்லா இது நல்லா வந்து எங்களுக்கு வச்சு தருவார். பன்னு எப்படி சொல்கிறது, பன்னு ப்ரெட்டிலலாம் வந்து எங்கள் அப்பா வந்து தடவி தருவார், அந்த வெண்ணெய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து எங்கிட்ட வந்து பட்டர் இல்லை, ஸோ அதனால் ஜாமு. இந்த ஜாமு அடுத்து அந்த பட்டர் கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வெறும்னா அந்த ஜாம் தடவி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட பன்னும் இல்லை, அதான் ஜாமும் இல்லை, அடுத்தது பட்டரும் இல்லைனா வந்து இன்னும் பெஸ்ட்டு காம்பினேஷன் மில்க் மைடு, சூப்பராக இருக்குங்க.
நல்லாயிருக்கும் மில்க் மேடு. ஸோ உங்களுக்கு மில்க் மேட் காம்பினேஷன் வந்து பன் பட்டர் பன் அதாவது பிரெட் கூட சாப்பிட்றது பிடிக்குமா சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா எங்களுக்கு வந்து தடவி தடவி தருவார். எண்ணி வந்து ஒரு வாரம் கூட இருக்காது, பட்டர் காலி ஆகிடும். ஸோ பட்டர் நல்லா சாப்பிடுவோம். ஸோ நல்லா வந்து பிரெட்லலாம் வந்து ஜாமை தடவிட்டு சாப்பிட்டுட்டேன். ஸோ இதான் இந்த பிளாகில். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாடா.